ربك لا تعبد الا اياه وبالوالدين احسانا صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد او كما قال عليه الصلاه والسلام விண்ணை மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷத்தோரும் அல்லாஹுக்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சாந்தி மதம் ஏந்திய சத்தியத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபே தாபியீன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தாலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். இத்தகுல்லாஹில் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வ அதீஹு சக்தியும் கண்ணியமுல் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், அவனை பயந்து அஞ்சி நடந்து கொள்வீர்களாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சகலவற்றிற்கும் சக்தி உள்ளவன், மகா வல்லவன் என்றாலும் இந்த உலகத்தை படைத்து மஹ்லூக்குகளாகிய படைப்பினங்களாகிய நம்மை வழிநடாத்துவதற்காக வேண்டி சில முறைகளை வைத்திருக்கிறான். உதாரணமாக மனிதன் என்றால் தாகம் வரும், அதற்கு அவன் தண்ணீர் குடிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு தாகம் என்ற சிஃபத் பண்பை உருவாக்காமலே இருக்கலாம் என்றாலும் உலகத்தில் அவ்வாறு அல்லாஹ் வைத்திருக்கிறான். பசி வந்தால் சாப்பிட வேண்டும், இதே போன்று தூக்கம் வந்தால் தூங்க வேண்டும், தலைமுடி என்றால் அது வளரத்தான் செய்யும், அதை நீ வெட்ட வேண்டும். இப்படி அல்லாஹ் உலகத்தை இயக்குவதற்காக சில விடயங்களை வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான், ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தால் அதற்கு தாயும் தந்தையும் வேண்டும் என்பது. அல்லாஹ் நினைத்தால் நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று தாய் தந்தை இல்லாமலும் படைக்கலாம். நபீன ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று தந்தை இல்லாமலும் படைக்கலாம். அன்னை ஹவ்வா அலைஹா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று பெண் இல்லாமலும் நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மட்டும் வைத்தும் படைக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஆண் இல்லாமலும் அல்லாஹ்வுக்கு படைக்கலாம், பெண் இல்லாமலும் படைக்கலாம், ஆணும் பெண்ணும் இல்லாமலும் படைக்கலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம் கல்லுக்குள்ளே இருந்து வெளியில் வந்தது, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, கல்லுக்குள்ளே இருந்து வந்தவுடன் குட்டி ஈன்றது, கற்பமுட்டு வந்தது, கல்லுக்குள்ளே ஆண் ஒட்டகம் இருக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய குதிரத். என்றாலும் உலகம் என்று வந்தால் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் பிள்ளை உருவாகும் என்பது அல்லாஹ் உலகில் வைத்த நியதி. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதன் அடிப்படையில் நம்மை ஈன்ற ஆணும் பெண்ணும் தான் தாயும் தந்தையும். ஆனால் அல்லாஹ் அல்குர்ஆன்ல பெற்றோர்களை பற்றி கூறும் பொழுது பெற்றோர்கள் என்று தான் சொல்லுகின்றான். பெற்றோர்கள், நான் ஆரம்பத்தில் ஓதின அல்குர்ஆன் வசனத்தில் வக்கலா ரப்புக்கு அல்லாஹ் தாகுது இல்லா இயாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் இரு பெற்றார்களையும், அதாவது தாயும் தந்தையும். பெற்றார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் தாயும் சேருவாள், தந்தையும் சேருவார். மிகச்சிறப்பு தாய்க்கு. ஆனால் அடுத்தபடியாக கொண்டிருக்கின்றது தந்தை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்று சமூகம், அதாவது நாம் மறந்த ஒரு பகுதி தான் நமது தந்தை, நம்மட வாப்பாட அந்தஸ்து என்ன என்றத பார்க்கிறோம். நிறைய நாங்கள் கேட்கறதுக்கு ஆசையான தலைப்பு தான் தாயின் மகிமை. ஒரு தாயிட பொறுமதி என்ன,
தாய் நாடு, தாய் வீடு, தாய் மொழி. அல்லாஹ் சொன்னான், யாரோட அன்பாக இருக்க வேண்டும்? தாயுடன், 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 நான்காவது முறை தந்தையுடன் என்றார்கள். எனவே எங்கட பார்வையில நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறது கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள் தாய்மார்கள் என்று கட்டாயம். தாய்க்கு பின்னால் உலகத்தில் மற்றொரு ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் அது தந்தை. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, தந்தையுடன் அன்பாக இருப்பது, தந்தையை கண்ணியப்படுத்துவது, தந்தையை மதிப்பது என்ற விஷயத்தில் பெண்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளை பெற்ற பாப்பாமாருக்கு தெரியும், பொம்பளை புள்ள யாரோட இருக்கும்? பாப்பாவோட. பொம்பளை புள்ள என்றாவே அபி அபி அல்லது டேடா டேடா அல்லது வாப்பா வாப்பான்னு வாப்போட தான் இருக்கும். எப்பவுமே பாருங்க, இந்த வயசாளிகள் மகள்கிட்ட தான் போறதுக்கு விருப்பம். இது அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஆம்பளை புள்ள யாரோட? அதிகமாக உம்மாவோட. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஏன்னா வாப்பா மௌத்தா போயிட்டாருன்னா புள்ளைய தாய பாதுகாக்கிற பொறுப்பு அங்க ஆம்பளை புள்ள கேக்குது. உம்மா மௌத்தா போயிட்டாருண்டா பாப்பாவை பராமரிக்கிற பொறுப்பு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கு. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, நாங்க ஆண்கள் என்ற கால ஒரு விஷயத்தை சொல்லுறேன். நாங்க குத்துபால பெண்களோட சப்ஜெக்ட் அது பார்ப்போம், குத்துபாக்கு வரக்கூடிய ஆண்கள் என்ற கால சொல்றேன். நாங்க எங்கட உம்மாவை பார்க்கறதோட எங்கட வாப்பாவை எந்த அளவுக்கு நாங்க பார்க்கிறோம்? ஒவ்வொரு ஆண்களும் மனசாட்சத்தை கேட்கு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆண்களை எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், நான் பேசக்கூடிய இந்த குத்துபா கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டி பெற்ற ஆண்களுக்கு அது உள்ள விஷயம். நான் இந்த குத்துபாவை பண்றது வாலிபர்களுக்கு, குத்துபாவை பண்றது வாலிபர்களுக்கு. அதே போல ஆண்கள்ல எங்கட வாப்பாவை நாங்க எப்படி பார்த்தோம் என்றத ஒவ்வொரு வயது வாய்ந்த ஆண்களும் யோசிங்க. உண்மையிலேயே இன்றைக்கு சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு பர்சன் ஆக இன்றைக்கு வாப்பா மாறிக்கிறாங்க. அரபு நாடுகள் மாஷா அல்லாஹ் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சரியாவே கொடுக்கிறாங்க அரபிகள். ஆனா ஏசியன் கண்ட்ரிஸ், ஆசிய நாடுகள், நாங்க ஐரோப்பிய நாடுகள், யகுதி நசராக்களின் வலைகளில் விழுந்த நாங்க அதிகமாக அபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான், துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் எங்கட வாப்பமா. நீங்க யோசிக்கலும், கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்க வாப்பாவை என்ன துஷ்பிரயோகம் செய்யறோம்? நாங்க வாப்பா கேட்கிறோமா? பாப்பாக்கு தின்ன கொடுக்காம இருக்கிறோமா? பாப்பாக்கு குடிக்க கூடாம நல்லா தானே வச்சிருக்கிறோம்? ஆனால் கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அல்லாஹ் வாப்பமார தின்ன கொடுங்க, குடிக்க கொடுங்க, உடுக்க கொடுங்க என்றத குர்ஆன்ல பேசல. ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர், வாப்பமாருக்கு மதிப்பை கொடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாப்பமாருக்கு மதிப்பை கொடுங்க. அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் என தெரியுமா? தாய்க்கு அல்லாஹு தஆலா தியாக மனப்பான்பை கொடுத்திருக்கிறான். உம்மாவை மாதிரி வாப்பாக்கு தியாகம் செய்யலாது. ஆனா சகிப்புத்தன்மை பொம்புலேயே இல்லை. ஆம்பளைக்கு அல்லாஹ் தியாகம் அந்த அளவுக்கு செய்யலாட்டியும் சகிப்புத்தன்மையை கொடுத்திருக்கிறான். இன்னொரு மாதிரி இதுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டா, அன்பார்ந்த வாலிபர்களே, நீங்க பாப்பீங்க உம்மாமார் நீங்க கொஞ்சம் சொல்லுற பேச்சு கேட்கலாட்டி
நான் உனக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், 4 மணிக்கு எழுப்பினான், உடுப்ப கழுவினான், சோறாக்கினான், அதை செஞ்சான் இதை செஞ்சான் சொல்லி சொல்லி அழுவாங்க. ஏத்த போல தான் செஞ்சத சொல்லி சொல்லி ஏசுவாங்க. ஆடைகளை கழுவி விட்டு வந்தாலும் தப்பு அல்ல, அல்லாஹ் பொம்பளை அப்படித்தான் படைச்சிக்கிறான். ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே இடுப்புல கையை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த சாக்கு போடவே இல்லை, டெனிமை கலட்டி கலட்டி போடாதடா, கழுவி கழுவி இந்த கையெல்லாம் நொந்து பேர்த்து சொல்லுவாங்களே. சமைச்சத்தை நீங்க சாப்பிட இல்லைண்டா, கஷ்டப்பட்டு சமைச்ச ஒரு புடி பின்னே வாப்பான். உங்களுக்கு உபதேசம் செய்யறதோட தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்துவது தாய். ஆனா கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு தந்தை எனும் பொழுது அவ்வளவு தியாகங்களையும் செய்துவிட்டு பேசாம உட்கார்ந்திருக்கிறார் தானே, இதுதான் உங்களோட வாசம். ஆம்பளை பிள்ளைகளுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். இந்த தலைப்பை நான் எடுக்கிறதுக்கு காரணம், பல தந்தைகள் பல வாப்பாமார் கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, இரகசியமாக கண்ணீர் வடிக்கிறாங்க தன் மனைவியிடம், அதாவது உம்மா கிட்ட. நாங்க சமூகத்தை அலசிட்டு பேசுறோம். தாய் செய்யக்கூடிய தியாகம் உங்களுக்கு விளங்குது. உம்மாவை கொச்சப்படுத்தல, உம்மா கண்ணியம், ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. நீங்க தாய் மட்டுமில்ல தந்தையை மதிங்கன்றதுக்கு சொல்றேன். உம்மா 4 மணிக்கு எழும்புறாங்க, அடுப்பை பத்த வைக்கிறாங்க, தேத்தனி ஊத்துறாங்க, உடுப்பு கழுவுறாங்க, பிள்ளைகளை குளிப்பாட்டுறாங்க, வளர்க்குறாங்க, தோட்டத்தை துப்புறாக்குறாங்க, இது எல்லாமே எங்கட கண்ணுக்கு விளங்குது. அதனால நாங்க உம்மோட இரக்கம் ஆயிக்கிறோம். பட் தி ஃபாதர்ஸ் பிஹைண்ட் தி சீன், எங்கட வாப்பாமார் திரைக்கு பின்னால். உங்கட உம்மாவை நீங்க 24 மணித்தியாலம் வீட்டுல காண்றீங்க, அதனால அவட கஷ்டம் விளங்குது. எத்தனை புள்ளேல் உங்கட வாப்ப வேலை செய்யற இடத்துல இருந்து ஒரு 2 ஹவர் பார்த்திருக்கிறீங்க, பார்த்த புள்ளேல் எத்தனை பேர்? வாப்ப எங்க? ஏறாவூர் டவுன்ல கடை. வாப்ப எங்க? மீன் வியாபாரம். வாப்ப எங்க? கடையில வேலை. வாப்ப எங்க? பொலேல வியாபாரம். எத்தனை வாலிபர்கள் உங்களோட வாப்பாட தொழிற்சாலையில பேசு, தொழில் செய்யக்கூடிய 2 மணித்தியாலம் நின்று பாருங்க, உங்களுக்கு நிக்கலுமாண்டு பாரு. ஒரு வாலிபர் சொன்னார், அது எங்களோட வாப்பா கை நிறைய சம்பாதிப்பாரு, ஆனா அவருடைய தட்டுக்கு மட்டுமே வரவானம் என்று பஸாருக்கு. ஒரு நாள் ஒரு சேவைக்கு நான் போனேன், 30 மணித்தியாலம் என்னைய வச்சுட்டு சொன்னாரு, மகன் நான் பேங்க்ல பேசி தள்ளி எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் இங்கனைக்கு நிறையன்று. வெயில் அகோரம், எனக்கு கண்ணிருட்டி போயிருச்சு என்றார். வெயில் அகோரம், 30 மணித்தியாலம் எனக்கு பேமெண்ட்ல நிக்கலாம போச்சு. வந்து கேட்டாராம், ஏன் வெயில நிக்கிறீங்க? கொஞ்சம் நிழல் இருக்கேச்சு தானே. வா, கூட்டிட்டு போய் மகனை உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் ஒரு போட்டில் வாங்கி கொடுத்து, ஸ்ப்ரைட் ஒரு போட்டில் ஏதோ வாங்கி கொடுத்து குடிச்ச பிறகு பஸ்ஸிலே தனுப்பின. அழுந்து அழுந்து வந்தன, அழுந்து அழுந்து வந்தன். என் வாப்பாக்கு 60 வயசு, பேமெண்ட்ல வியாபாரம், எனக்கு 22 வயசு, 30 மணித்தியாலம் வெயில நிக்கலாது. வாப்பா 60 வயசுல 10 மணித்தியாலம் வெயில நிக்கிறார். இதுதான் வாப்பா. நீங்க என்ன கேட்கிற கேள்வி? வாப்பா நீ எனக்கு என்னத்த தந்தாரு? தங்கச்சிக்கு தானே கொடுத்தாரு, நானக்கு தானே கொடுத்தாரு.
ஒரு வாப்பட தியாகம் விளங்கணும் என்றால் நீங்க வாப்பாவா மாறணும். ஒரு நாளும் விளங்காது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இன்றைக்கு நிறைய வாப்பமார் வெளிநாட்டில் இருக்கிற புள்ள என்ன செய்யற, வாப்பா வெளிநாட்டில் இருக்கல, டெடா அத அனுப்புங்க, டெடா இத அனுப்புங்க, டெடா சல்லி அனுப்புங்க, வாப்பா அத அனுப்புங்க சொல்லுற. ஒரு வாப்பா வெளிநாட்டில் வருஷ கணக்கில் இருந்து வீட்டுக்கு வந்து இனிமேல் நான் போறல எக்ஸிட் என்ன சரி, அதே நேரத்தில் வாப்பாவும் எக்ஸிட் இல்லன்றீங்களா? வெளிநாட்டுல வாப்பா உள்ள ஒரு புள்ள சொன்னாராம், இனி வாப்பா எங்கள்கிட்ட இருக்கல கடைசி வரைக்கும், வாப்பா இனி எங்களோட இறக்கம் இல்ல, வாப்பா எங்களை கிட்ட இருந்து பாப்பா. அன்பார்ந்த வாலிபர்களே, ஒரு தந்தையோட கஷ்டம் விளங்கணுமா? நீங்க 40 நாள் ஜமாத் பேசு, பெருநாள் அன்று ஜமாத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். பெருநாள் இல்லையா, நான் ஜமாத்தில் அழுந்து அழுந்து துவா கேட்கிறேன், எல்லா ஜமாத்தில் இருக்கிறேன் உனக்காக வேண்டியது. ஒரு நாள் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தந்தை ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார், எனக்கு யாரோ ஒருவர் அனுப்பி வைத்தார்கள். அவர் போட்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் லேட்டா சொல்லுறேன், நான் சுருக்கமான நேரம் என்றதால ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். பெருநாளுடைய தினம் ஒரு சகோதரருக்கு கோல் அடித்து விட்டு வெளிநாட்டில் இருந்து ஒரு மிஸ் கால் வந்துருச்சு. ஆன்சர் பண்ணினா, அஸ்ஸலாமு அலைக்கும் மாஜே, என்ன பாய் சேதி சோமாய்க்கிறீங்களா, பெருநாள் எல்லாம் எப்படி போகுது, உங்களோட வாப்பா யாருன்னு விளங்கணும். இங்க முழு ஸ்ரீலங்காவும் பெருநாள், புள்ள குட்டி எல்லாம் உடுத்துக்கிட்டு செருப்புக்கு 4000, ஷர்ட்டுக்கு 4000, ட்ரௌசருக்கு 6000, ஒவ்வொரு வாலிபர்களும் 20-25000 கொடுப்பு வானமண்டல்ல. குடும்பத்தில் பர்ச்சேசிங், நோம்பு ஆரம்பத்தில் இருந்து பஜாருக்கு போற உமா கொடுப்பு, தாத்தா கொடுப்பு, தங்கச்சி கொடுப்பு, வாப்பா இது நல்லம்மா, வாப்பா இப்படி நல்லம்மா, வீடியோ கால்ல எடுங்க எடுங்க எடுங்க, நடக்குதா இல்லையா? பெருநாள் அந்த கூட வாப்பாக்கு கோல் அடிச்சு பாருங்க உங்களோட வாப்பாட நிலைமை என்ன. அவர் சொன்னார், அதுர 18 வருஷம் நினைக்கிறேன் சொல்லி சொன்னார், இத்தனை வருஷமா வெளிநாட்டில் இருக்கிற, எங்கட பெருநாள் என்னத்த, எங்கட பெருநாள் என்னத்த, எல்லா சல்லியையும் அனுப்பி என் பொஞ்சாதியும் பிள்ளைகளும் அழகாக உடுக்கிறத வீடியோ கோல்ல பார்த்துட்டு வெறும் மேலோட சாரத்தை உடுத்துட்டு தொழுந்துட்டு வந்துட்டு ரூம்ல தட்ட தனிய போட்டி படுக்கிறதான் பெருநாள். இதுதான் பாப்பா. சிலோன்ல எல்லாருக்கும் பெருநாள், குவைத்ல, கத்தார்ல, துபாயில, சவுதியில, எங்கட பாப்பா சவுதியில, எங்கட பாப்பா துபாயில, யாரும் சக்கரவர்த்திகள் அல்ல, யாரும் பெரிய மேனேஜர்மார் அல்ல, தட்ட தனிய ரூம்ல கொஞ்சம் பேரோட சேர்ந்து கொண்டேரம் கடைச்சிட்டு பெருநாள் சாப்பாடு முடிஞ்சதோட அழுந்து அழுந்து தூங்குறோம் தான் பாப்பா. எத்தனை புள்ளைகளுக்கு இந்த வருத்தம் விளங்குது? சின்னத்துல சின்னத்துல நாங்க, நீங்க யார மாதி, நான் டெடா மாதி, நான் வாப்பவ மாதி, இளந்தாரியாக்குல வாப்பவ மாதி என்ன, கேவலம் எங்கே போற பரட்டையன்கள் மாதிரி, காடையர்கள் மாதிரி, இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் உள்ள நதிகர்கள் மாதிரி, யாரோ ஒரு கிரிக்கெட்டர் மாதிரி. அப்ப உண்ட வாப்பாட நிலைமை என்ன, தெரியாத வயசுல நான் டெடா புள்ள, நான் வாப்பா புள்ள, நீங்க யாரு மாதிரி, டெடாவ மாதிரி, புத்தி வரக்கொள்ள எங்கேயோ ஒரு போற குப்பாடியன் மாதிரி. வெக்கப்படுங்க, வாப்பமார் சொல்றாங்க, இவன் வந்து உடுத்து கண்ணாடியை பார்க்கிற நேரம் யாரோ சென்னா
உன் வாப்பவே மாதிரிக்கு என்று. பொடியனுக்கு கேவலம் மாதிரி, ஏன் வாப்பாட தலையெல்லாம் தட்டாவி வாப்ப கொஞ்சம் கருப்பு, புத்தி வரக்குள்ள வாப்பா கேவலம் மாதிரி. கல்யாணம் முடிச்ச போறோம், ஃபாதர் ஆஸ் எ ஜோக்கர், மாப்ப வந்து வீட்டுல கோமிட்காரன் மாதிரி. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. நிறைய வீடுகள்ல பேர புள்ளேல் அப்பாக்கு ஏசுற, அப்பாவை அடிச்சிட்டு போற, உம்மம்மாவை இழுத்துட்டு போற, அடே சும்மரியடா நோதுடா ஸ்னூது நேரத்துல மாமாவும் டெடாவும் கிடா சிரிக்கிற. எங்கடவும் சரியான பேரலி, எங்கட மாப்பாவை இறிக்க விட மாட்டான். மூதேவித்தனமா இல்லையா? கட்டி காத்து வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து நீங்க புள்ள குட்டி ஆயின போறோம், ஓண்ட புள்ள விளையாடுறதுக்கு உன் மாப்ப பொம்மையா? உம்மம்மாவை பேரன் பேத்தி குழப்பினா மாமாவும் அது மாப்பிளையும் கொண்டாட்டி சிரிக்கிறேன். எங்கடவும் சரியான பேரலி, எங்கட உமாவை ஈக்க விட்டுல, எங்கட மாப்பாவை ஈக்க விட்டுல. எவ்வளவு அநியாய! சிங்கம் மாதிரி இருந்த வாப்பமார் வயசாளி ஆகின சரி ஊட்டுல முன்னுக்கு சீட்டுல. நீங்க வாப்பமாருக்கு செலவழிக்க தேவையில்ல, தள்ளி செலவழிக்க தேவையில்ல, பத்து நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க, பத்து நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க. மருமக்கள் விளங்குங்க, வீட்டுக்கு வரக்கொல எடுக்கிற பிச்சை சீதனத்துக்கு மாமா மாமா மாமா, வெளியே போவ மாமாட்ட கேட்கணும், உட்காரத்துக்கு மாமாட்ட கேட்கணும், ஒன்றுக்கு போவ மாமா கேட்கணும், ரெண்டுக்கு முடிக்கினாலும் மாமாட்ட கேட்கணும். கரையான் புத்தரிக்க கருநாயகம் குடியேறியதா என்னமோ சொல்லுவாங்களே. கொஞ்ச நாள் சேர்த்து புள்ள குட்டி ஆகின போறோம் அப்சைட் டவுன். அதுக்கு போறோம் மாமா நாளுக்கு மடங்கி மருமான்ட்ட கேட்டுக்கொள்ளணும், வெளியே போவ மருமான்ட்ட கேட்கணும். நடக்குதா இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம்! வயசாளிகளை வயசாளிகளா வைங்க, கண்ணியத்தை கொடுங்க. நாங்க உண்மையிலே பேரண்ட்ஸ் பெற்றார்களை மதிக்கிறோமா? அவங்களுக்கு 100 வயசாக இருந்தாலும் உங்கட புள்ள ஏளனமா பேச விடாதீங்க. உங்கட புள்ள உங்கட வாப்பாவ உங்கட உம்மாவ, அதாவது உம்மம்மா வாப்பாவுக்கு ஜோக் பேர் வைக்க, பட்ட பேர் வைக்க வைக்காதீங்க. நாளைக்கு இழுத்து சாவும். நான் சும்மா சொல்லல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல செய்யற பாவங்கள் எல்லாத்துக்கும் உலகத்துல தண்டனை கிடைக்கிறது, ஆனா சில பாவங்கள் அதுல ஒன்று சொன்னாங்க, தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய நோவினை உலகத்துல அவன் அடையாம மௌத்தா போறல்ல. அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, தாய் தந்தைக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க பஜார்ல எவ்வளவு பெரிய காது கடியோட எல்லாம் பேசுறோம், நல்லா தெரியும். இவன் வந்தா ஒரு அரை அவர் பேசுவான், சரி ஹாஜி, ஓ ஹாஜி, அவர் அமெரிக்காவே பேசுவாரு, ஓ ஓ ஓ ரஷ்யாவே பேசுவாரு, பலஸ்தீனம் பேசுவாரு, தலைக்கீழ பேசுவாரு, ஓ ஓ அப்படியே எல்லாம் செஞ்சு போட்டு ஒரு மாதிரிய வந்தாண்டா காது கடியோண்டு தலையில கெட்டி அனுப்பிட்டான். சாமானத்தை வித்து கொள்ளத்துக்கு என்னென்னலாம் கதை கேட்கிறோம் நாங்க, ஏன் பொறுமையா கேட்கிறோம்? கஸ்டமர்ஸை பிரேக் பண்ணப்படாது, ப்ராஃபிட் வாரத்தால கஸ்டமர்ஸை பிரேக் பண்ணப்படாது. சில பேர் கடைக்கு வந்த நம்ம பஜார் தாத்துறாங்க, ஏ கையில அது என்ன எவ்வளவு பல்லுண்டுவான். கடையில வேலை செய்யற பொடியன் குழம்பினாலும், ஹோட்டல்ல வெயிட்டர் குழம்பினாலும், கேஷியர் கத்துறோம், முதலாளி என்ன முதலாளி அவனுக்கு புதுசா சேர்த்த பொடியன் கணக்கெடுக்க வேண்டும், கேஷியர் வெயிட்டர் வேலை செய்யற, ஏன் கஸ்டமர்ஸ் உடைக்கப்படாது. நடக்குதா இல்லையா? இதே பொறுமைய ஒரு 10 நிமிஷம் எங்கட வாப்பாக்கு காட்டேலுமா? இல்லாமா கேளுமா, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. இன்னைக்கு நிறைய வயசாளியெல்லாம் கண்டா எல்லாரும் பின்னுக்காத ஓடுற வார. உதாரணம் சொல்லுமே, ஒத்தடக்கிற அப்துல்லா அப்துல்லா என்று வர, ஏன் மகன்
மகா நீக்கிறார் அடிச்சு அடே வாப்பக்காரன் நீக்கிறான், மாட்டினா காத கடிப்பான ஒரே ஓட்டம் பின்னுக்கால. ஏன் தெரியுமா, ஒரு மனுஷன் வயசாவ வயசாவ வீட்டுல ஒருத்தரும் பேச்சு கொடுக்கல, வாப்பா நீ அதே திருப்பி திருப்பி செல்ற வாப்பா, அவர் எப்ப அவர்த மெமரியில இருக்கிறத அவர் பேசுற, நீங்க ஒன்றே திருப்பி சரி வாப்பா சார் மற்ற தட்டி 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 ஆளு. இது உளவியல் ரீதியான உண்மை. வயசாளிகள் ஏன் காது கடிய மாறுறாங்க, அவங்களுக்கு பேசறதுக்கு யாரும் இல்ல, வாசல்ல புற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், யாராவது வந்து மாத்தினா அவர் பேச பார்க்க போல வாரவனும் ஒன்று வானம். வேலைக்கு போறீங்களா வீட்டுக்கு போறீங்களா, வாப்பா உசுரோட இருக்கிறாரா, போன ஒரு அஞ்சு நிமிஷம் கூடுங்களே சும்மா பேசட்டுமே. ஒரு கவிதை ஒன்று பார்த்தேன், ஒரு புள்ள சொல்லுது ஒரு வாப்பா ஒரு விடயத்தை கேட்ட நேரம் விலங்கல்ல, ரெண்டாவது தடவை கேட்கிறார் விலங்கல்ல, மூணாவது தடவை அந்த புள்ள ஏசுறார், எத்தனை பையன் சொல்லிட்டேன் வாப்பா திருப்பி திருப்பி கேட்கறீங்க. வாப்பா அழுந்தாரா, மகனே இதே கேள்விய நீ சின்னத்துல எனக்கிட்ட எத்தனை பையனும் கேட்டிருக்கிற, நான் ஒரு நாளும் உனக்கு ஏசல்லையே. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு மனிதர் வாராரு, வந்து கேட்டாங்க நபிய நாயகமே எங்கட வாப்பா கண்ட்ரோல் இல்லாம போறாரு, எங்கட வாப்பா கண்ட்ரோல் இல்லாம போறாரு, ஏண்ட சல்லிய எனக்கிட்ட கேட்காம எடுத்துட்டு போயிடுறாரு, ஏண்ட சல்லிய எனக்கிட்ட கேட்காம எடுத்துட்டு போயிடுறாரு, என்ன செய்யற, சரி வாப்பாவை கூட்டிட்டு வாங்க. அரபு உலகத்தில் ஒரு ஃபேமஸான கவிதை, நேரம் போறாது, ஒரு 16 வரியை நினைக்கிறேன். அப்ப அந்த வாப்பா என்ன செய்யறாரு, அப்படியே அந்த கவிதையை படிச்சுட்டு வாராரு. ஆனா ஒரு முஸ்லீம் அல்ல, நீதி கேட்டு ரசூலாட்ட வருவாங்களே. அந்த கவிதையை படிக்கும் பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த தந்தை, ஒரு காஃபிரான தந்தை படித்த கவிதையை ரசூலுல்லாஹ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினார். ரசூலுல்லாஹ்க்கு அந்த கவிதை அல்லாஹ் எட்டி வைக்கிறார். வாப்பா மான கூட்டிட்டு வாராரு, மகன் வாப்பா கண்ணீர் வடிய வடிய அந்த கவிதையை படிச்சுட்டு வாராரு. இங்க வந்த பின்னால ரசூல்லா கேட்டாங்க, ஓ பெரியாரு நீங்க படிச்ச கவிதையை மருவம் படிங்களே. அந்த கவிதையில் அவர் என்ன தெரியுமா படித்தார், நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீ உறங்கும் பொழுது நான் உறக்கத்தை இழந்தேன் உன் பாதுகாப்புக்காக, நீ அழும் பொழுது நான் இரவை துறந்தேன் உன் அழுகை நிற்க வேண்டும் என்பதற்காக, நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இப்படி சொல்லிட்டே வந்து சொல்றாரு கடைசியில, இப்போ நான் வயசாளி ஆகினவுடன் என்னை யார் என்று நீ கேட்கிறியா, உன்னை வளர்த்து ஆளாக்கி நீ இந்த நிலைமைக்கு வந்தது கஷ்டப்பட்டது நான், இப்ப நான் வளர்த்து சம்பாதித்த நீ உனது பணத்தில் நான் கையை வைத்தவுடன் என்னை கள்ளன் சொல்கிறியா. எந்த அவர் படிச்சுட்டே வந்தாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தாங்கல்ல, சொன்னாங்க மகனே உன்ட பணமும் நீயும் வாப்பாக்கு சொந்தம், உன்ட பணத்தை மட்டும் இல்ல உன்ட வாப்பா நினைச்சா உன்னையும் எடுக்கலாம் நினைச்சாங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே கொஞ்சம் மனசு கெடுங்க, லேசா சொல்வதாக இருந்தால் வாப்பமார்க்க நிறைய தவறு இருக்கும், வாப்பமார் திருத்த இல்லாத வாப்பமார் இருப்பாங்க, நாங்க அதை பாரமாக்கி கொள்ள தேவையில்ல, எங்கட வாப்பா குடிக்காரன் தான் என்ன செய்ய அடிக்கவா அடிக்க பாக்குறா, எங்கட வாப்பா பொல்லுக்காரன் தான் என்ன செய்ய, எங்கட வாப்பா தூசணம் பேசுறவர் தான், எங்கட வாப்பா ரெண்டாவது மனைவி வச்சிருக்கிறார் தான், பெரம்பெடுத்து அடிக்கவா ஏசவா தண்டனை கொடுக்கவா, துவா செய்வோம் அவர்த பேச பாரம எடுக்காதீங்க. நான் யங்ஸ்டர்ஸ் சொல்றேன், நீங்க சின்னத்தில் எப்படி யார்கிட்ட பேச்சு கேட்காம அலைஞ்சீங்களோ
இதே மாதிரி பாப்பமார் வயசாளி ஆவினா எனக்கு சொல்லித்தாரத்துக்கு நீ யாரன்னு இருப்பாங்க. மாப்பாவை மட்டுப்படுத்த போவாதீங்க, துவா செய்யுங்க. மட்டுப்படுத்துறதுக்கு யாருக்கும் வயசு இல்லை, பாப்பாக்கா வேண்டி துவா செய்யுங்க. நான் இந்த குத்துபாவுடைய சமரியாக சொல்றது இதுதான், பாப்பாவோட பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. பாப்பாவும் தியாகம் செய்யறார் என்ற மனசு கெடுங்க. அதுதான் நான் சொன்னேன், சின்ன சின்ன தியாகத்தை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறவ தாயண்டா, மலை மாதி தியாகத்தை செஞ்சுட்டு யாருண்டு தெரியாம உட்கார்ந்திருக்கிறது தான் பாப்பா. நான் இலங்கையில மட்டுமில்ல பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த குத்துபாக்கு வந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களோட பாப்பா யாருண்டு பார்க்கணுமா, உங்களோட ஷேட்டையும் பாப்பாட ஷேட்டையும் பாருங்க. நீங்களும் கடை வச்சிருப்பீங்க, பாப்பாவும் கடை வச்சிருப்பாரு. உங்கள்டையும் தள்ளி இருக்கும், பாப்பாட்டையும் தள்ளி இருக்கும். உங்களோட ஷர்ட்டையும் பாப்பாட ஷர்ட்டையும் பாருங்க. நீங்க 2000 ஷர்ட் போட்டா பாப்பா 200 ஷர்ட்டை தான் போட்டிப்பாரு. தட் இஸ் அ ஃபாதர். வெளியே போய் கலட்டிக்கிற ஸ்லீப்பரை பாருங்க. ஒவ்வொரு பெற்றார்களும், நான் மூத்தவங்களுக்கு தான் சொல்றேன், உங்களோட பாப்பமார் பாவிச்ச செருப்பை பாருங்க, உங்களோட பாப்பமார் போடுற ஷர்ட்டை பாருங்க. உங்களுக்கு 1000 ஸ்லீப்பரை கொடுத்து ஒரு ஸ்லீப்பரை வாங்கி தர பாப்பாக்கு ஓன் மணி அவங்க சல்லில் அவருக்கு செருப்பு வாங்கலாவா? எல்லா பாப்பமாரும் செல்ற பதில் என்ன தெரியுமா? அவன் நல்லவன் கெட்டவன், பள்ளிக்கு வாரவன் வராதவன், எல்லாரும் எல்லா பாப்பமாரும் செல்லக்கூடிய பேச்சு என்ன தெரியுமா? எனக்கு அந்த செருப்பு செட் ஆகுறல, எனக்கு புரியமில்லடா, எனக்கு அந்த சாரம் எவ்வளவு? 1000 ரூபாவாப்பா. எனக்கு அந்த 3000 ரூபாய் சாரத்தை வாங்கிட்டாங்களே பாப்பா, நீங்களும் எடுங்களே, எனக்கு அந்த சாரம் பிடிப்படுறல்லடா. பாப்பா மாறலாம் அதுதான் சொல்றேன், எனக்கு அந்த சாரம் பிடி. பாப்பா 1 லட்சம் கேட்டுங்களே, எனக்கு அந்த சின்ன 1 லட்சம் போதும், எனக்கு நல்ல ஜாதி 1 லட்சம் பிடிப்படுறல்லடா. இதுதானே பாப்பா மாற சொல்றேன். உங்களோட கையில போன பாருங்க, பாப்பாட போன பாருங்க. பாப்பா நீங்க ஒண்ணு நல்லா வாங்குங்களே, எனக்கு அந்த போன் எல்லாம் சரி வராதுடா. அப்ப என்ன பாப்பம் இல்ல மலக்கு மாறா, இல்லாட்டி மரக்கட்டையா? இல்ல, பாப்பா என்று வந்துட்டா அந்த தள்ளில குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலுமே. இதுதான் அவங்களை அவங்க மறைச்சிட்டு, எனக்கு புரியமில்ல, எனக்கு ஆசை இல்ல, எனக்கு பசி இல்ல, எனக்கு ருசி இல்லன்னு வாழ்றதுதான் பாப்பா. மேலங்குங்க, நிறைய பாப்பமார் கண்ணீர் வடிக்கிறாங்க, நிறைய பாப்பமார் கண்ணீர் வடிக்கிறாங்க. அல்லாஹ் பயந்துக்கோங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, உங்களோட பாப்பா யார் தெரியுமா? ரிலல் ரப்பி ஃபி ரிலல் வாலிதி வ சகத்து ரப்பி ஃபி சகத்தில் வாலிதி. யாரு பாப்பாவோட இறக்கமாயிக்கிறீங்களோ, அல்லாட இறக்கம் பாப்பட இறக்கத்தில், அல்லாட கோபம் பாப்பட கோபத்தில். இன்னொரு இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, பாப்பா என்பது உனக்கு தரப்பட்ட ஒரு விஷயம். அந்த அல்வாலிது அவுசத் அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்துடைய மேன்மையான இடம் உண்ட பாப்பா, அவுசத்துக்கு சிறப்பானதுன்னு பொருள் இருக்குது. மகனே உனக்கு பிரியமெண்டா, அந்த கதவை நீ பாவிச்சுக்கோ சொர்க்கத்துக்கு போவ. உனக்கு புரியமெண்டா, அந்த கனவு கதவை வீணாக்கிக்கோ, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் உனக்கா வாப்பா, சொர்க்கம் போக புரியமா, அந்த என்ட்ரன்ஸ பாதுகாத்துக்கோ. உனக்கு புரியம இல்லையா, வீணாக்கிக்கோன்னு சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீணாக்கிக்கோன்னு சொன்னாங்க. நீங்க மனசுல முடிவெடுங்க, கொஞ்சம் இறக்கமா பேசி பாருங்களே. கல்யாணம் முடிச்சவங்களுக்கு தான் சொல்றேன், கொஞ்சமா வாப்போட இறக்கி இறக்காம பேசி பாருங்களே. உடனே வயசாளி வாப்பமார் உடனே சொல்லுறேன் தெரியுமா, நீங்களே பேரங்க பேசி காண்ற வயசாயிக்கும், உங்களோட பிள்ளையே ஸ்கூலுக்கு பேசி கொண்டிருக்கும், அவன் என்னைய மாதிரி, அவன் இளந்தாரியிலிருந்தே அவன் என்னையோட இறக்கம். இது வாப்பமார் செல்ற பேச்சு. கேவலமா பாக்காயிங்க, ஜோக்கரா பாக்காயிங்க. ஒரு பயணம் போனா கூட்டிட்டு போங்க, கஷ்டம்தான்.
ஒவ்வொருத்தர் உளவியல் ரீதியா யோசிங்க. நாங்க சின்னத்துல எங்கட வாப்பா எங்களே கடைக்கு கொண்டு போயிட்டு தானே உடுப்பு வாங்கி தந்தாரு, இதோடமா அதோடமா வேண்டாம். இன்றைக்கு நாங்க எங்கட வாப்பாக்கு வாங்க கொள்ள நாங்க வாங்கிட்டு வந்து வாப்பா இந்தாங்க உங்களுக்கு விருப்பமானது கேட்டு பாருங்க. வீட்டுல போய் வாப்பாக்கு அஞ்சு புள்ள இருந்தா ஒரே மாதிரி அஞ்சு சாரம் என் தெரியுமா, வாப்பாக்கு கோடு வந்ததுதான் புரியும். அவன் ஆறு வருஷத்துக்கு முந்தி வாப்பா செல்லிப்பாரு, அவருக்கு இருபத்தஞ்சு சாரம் வரைக்கும் எல்லாமே கோடு வந்தது. வானம் எவ்வளவு பொஞ்சாதி பிள்ளைக்கு செலவழிக்கிறோம். வருஷத்துல ஒரு நாள், ஒன்ஸ் இன் தி இயர், வருஷத்துல ஒரு நாள் வாப்பாவை கூட்டிட்டு பேத்து வாப்பா உங்களுக்கு என்ன சாரம் புரியும் கேட்டு பாருங்களே, மனுஷன் கண் கலங்குறானா இல்லையான். இன்னைக்கு பெருநாள் வந்தா எல்லாரும் செல்ஃபி அடிக்கிறார். எத்தனை பேர் உங்களோட வாப்பா வச்சு போட்டோ அடிச்சீங்க? போட்டோ அடிக்கிற கூடும் கூட அது ரெண்டாவது. எங்கட நாத்து நிலைமைய சொல்றேன், சின்ன மால் வாங்க பெரிய மால் வாங்க, நடுவில் இருங்க உம்மாப்ப நடுவில் 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 உருவாக்கின வாப்பா ஓரத்தில் வாப்பாவை போட்டோ அடிக்கிற உமா வாப்பா வச்சு அடிக்கிற மெமரி சாவரத்துக்கு கொஞ்சம் ஸ்கேலிங் சேருங்க. ஏலந்தாரி புள்ளையல் விளங்கிக்கோங்க. ஒரு நாட்டில் ஒரு வாப்பா நான் பயான்னு வந்து அழுந்தாரு, ஒரு வெளிநாட்டில் வந்து சொன்னாரு, நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட செல்லணும். என்னென்று கேட்டா, அதுல என் மகன்மார் இளந்தாரி புள்ளேல் உம்மோட சரியான இறக்கம் ஓடி வந்து என் உம்மாவை என் மனைவியை முத்தம் விட்டுட்டு போவாங்க. பெருநாளைக்கெல்லாம் என் மகன்மார் வந்தா போக்கல உம்மா வாரம் பேட்டு வாப்பா வாரம் பேட்டு என் மனைவிய நெத்திய மோந்துட்டு போவாங்க. எனக்கு கேட்டுக்கொள்ள வெக்கம் அதுல, ஆனா என் ஒரு மகன்மார் சரி என்னே மோந்துட்டு போக மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆம்பளை பிள்ளைகள கூட வாப்பட நெத்திய மோந்துட்டு போறீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், வாப்பமார் மனசால உடையிற விஷயம். மதிங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கட புள்ள நாளைக்கு எங்களை மதிக்கேட்பான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசின எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வாஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ அத்லா ஃபி ஸமாஇ நுபுவத்தி ஸிராஜன் லாமியா வகமர முனீரா வஅத்லா ஃபி இக்மாமி ரிஸாலத்தி ஸமரியானி வஸஹர முனீரா تبارك اسمه وتمت كلمه وعمت نعمه وجرى بما كان وما يكون قلمه اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا عباد الله اوصيكم اياي اولا بالتقوى الله فان التقوى عصمه لمن يلتزم به وحذركم يوما عبوسا قمطريرا ويا اخواننا المسلمون من اطاع الله ورسوله فقد فاز فوزا عظيما فعليكم معاشر المسلمين باتباع رسول الله صلى الله عليه وسلم واصحابه واتقوا الله ولا تتبعوا خطوات الشيطان فانه لكم عدو مبين فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا صدق الله مولانا العظيم بارك الله بارك الله بارك الله لي ولكم بالقران العليم ونفعنا واياكم بالايات الحكيم اقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمسلمين اجمعين فاستغفروه انه هو الغفور الرحيم صلى على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله احمد حمدا كثيرا كما امر اشهد ان لا اله الا الله الاكبر واشهد ان محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله الاطهر صلى الله على سيدنا محمد وعلى اله ومن تبعه باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم اياي اولا بتقوى الله الا ان الله تعالى امركم بالصلاه والسلام على من هو الشافي للانام فقال تعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد
وآله الكرام وأصحاب العلام ولا الله من سادتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النور وعلي المرسل وأن بقية المبشرين بالجنة رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب يجيب الدعوات. اللهم أجرنا من النار, اللهم أجرنا من النار, اللهم أجرنا من النار. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك أنت الغفور الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروا له يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. Why are you all?